எல்லாரும் போய் சாப்பிடுங்க, யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. போய் சாப்பிடுங்க. ஐயா, தின தினம் ஆசிரமத்தில் பசங்க கூட்டம் அதிகமாகுது, நன்கொடை கொடுக்குறவங்க கம்மி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, அந்த தெய்வம் கொடுக்குறவனுக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும், அவரே ஒரு நல்ல வழி காட்டுவார். ஒவ்வொரு மாசமும் பத்து பத்து மூட்டை இறக்கணும் சரியா? ஆபீசர் கேட்டா லாரியில வரும்போது மல்லாக்க பறந்த காக்கா அல்லக்கா தூக்கின்னு போயிட்டு சொல்ற. இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன செருப்பால் அடிக்கணும். ஃப்ரிட்ஜை கட்டா ஐஸ் பெட்டி ஏற்றினோம் தரோம். ஒரு டார்ச்சர்னா எங்கள் அப்பா ஒரு டார்ச்சர். எங்கே இருந்தால் எனக்குன்னு வருதுங்களா? குட் மார்னிங். ஏய், முன்னாடி இங்கே வரச்சனா உன்னை பார்த்தாலே அவன் வெறியாயிரான். ஐயோ, இன்னைக்கு ரக்ஷாபந்தன் கை நீட்டு. எதுக்கு? என் ரெண்டு கையும் உடம்புல ஒட்டி இருக்கிறது பிடிக்கல உனக்கு? அப்படின்னா நீ கயிறு கட்டி விட்டனா என் ரெண்டு கையை கட் பண்ணிடுவான். நீ பேசாமல் எகிரு. ஏதாவது கருத்து சொல்லிக்கிட்டே இரு. கருத்து சொல்கிறேனா? ஒவ்வொரு வருஷமும் இதே வேலையா போச்சு. பிச்சைக்காரன கூட ஒரு தடவை துப்பி அனுப்பிட்டா மறுபடியும் அந்த பக்கம் வரமாட்டான். ஏண்டி, உனக்கு நானும் ரோஷம் மான மரியாதை எதுவும் இல்லையா? எப்படி இருக்கும், அவன் பொண்ணு தானே. உள்ள வருது போடி வழிய. வாங்குறல்ல, வருஷம் வருஷம் வந்து நீ அழுதுட்டு தான் போற. அவன் தான் வேணுங்கிறத நீ விட மாட்டேங்கிற, நீ வேணாங்கிறத அவன் விட மாட்டேங்கிறான். எனக்கு என்னவோ நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்தில் சேருவீங்கன்னு தோணலை. சொன்ன கேள், நீ கிளம்பு. எனக்கு வர கோவத்துக்கு இவனை பசிக்குது, முதல்ல சாப்பிடுவோம். போகாத போகாதண்ணா, என் பேச்சை கேட்கறதே இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் போறது அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு வர வேண்டியது. அவனுக்கு தான் புத்தி இல்லை, உனக்கு புத்தி இருக்க வேண்டாமா? ஏ லக்ஷ்மி, இப்படியெல்லாம் பேசுற? அவன் நம்மளை வேணாம்னு சொல்றான்னு சொல்லி நாமளும் அவனை வேண்டாம்னு சொல்ல முடியுமா? எப்பவும் நீ ராமர் கூட இருக்கிற மாதிரி என் பையன் கூட இருந்து அவனையும் ஆசீர்வாதம் பண்ணுப்பா. என்ன பண்ணி கல்யாண வீட்டுல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? யார் நீங்க, எப்படி பண்றீங்க? ஹலோ, ஒழுங்கு மரியாதை வெளியில போயிடுங்க. போடு, அவனுக்கு இல்ல இவனுக்கு இங்கே மாலைய போடு. அங்க சிரிச்ச இல்ல, இங்க அழு. அழுடியே பாத்தியா யாருன்னு தெரிதா? இவனை தானே லவ் பண்றேன்னு இத்தனை வருஷமா சுத்தி நின்ற. நீ இவனை மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலையா?
ஆனா இந்த தியாகி உன்னை மறக்க முடியாம உசுர விட்டுணுமா? அடிங், உன்ன மாதிரி பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லனா எதுக்குடி லவ் பண்றீங்க? பசங்க ப்ரோபோஸ் பண்ண சொல்ல செருப்புல அடிச்சு முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே? அப்படி சொல்லிருந்தா பசங்க நாளே நாள்ல சர கஷ்டம் மறந்துடுவானுங்க. ஆனா இங்க கடைசி வரைக்கும் காதலிக்கிறேன்னு கழுத்த அறுத்து விஷத்தை குடிக்க வச்சிருக்கீங்க. நீங்கல்ல அவன் கூட இருந்து நீ குடும்பம் தான் நடத்துல, அட்லீஸ்ட் லாஸ்ட் டைம் அவனுக்காக சுடுகாட்டுக்காவது போயிட்டு வா. செத்தம் ஆத்மாக்கு சாந்தியாவது கிடைக்கட்டும். பசங்க எல்லாம் அப்படிதான், ஒரு தடவை ஒரு பொண்ணோட கமிட் ஆயிட்டானுங்கன்னா மண்ணோட மண்ணா போற வரைக்கும் அந்த காதலை மறக்க மாட்டானுங்க. இவன் பொண்டாட்டி, நீ இவனை இன்னும் புதைக்கல, இவனை தூக்கின்பே போச்சுட்டு நீ கல்யாணமாவது பண்ணிக்கோ, தக்காசமுசாவது பண்ணிக்கோ. ஏய் எந்திரி. ஹலோ, நீ என்ன பண்ற? உனக்கு தெரியறதா கல்யாண பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்கின்னு இருக்கேன். எது? அவ லைஃப நாசமாக்குறனா? எண்டிங் ஒய்யால செத்தான அவ லைஃப் நாசமாவலையா? அவ செத்துட்டா சரி, அதுக்கெல்லாம் இவன காரணமா அவளா? அவ அட்லீஸ்ட் ஒரு வாட்டி தான் செத்தான், ஆனா இவ நிஜம் அவ காதலிச்சிருந்தானா தினம் தினம் சாவா. காதல்ல எந்த விதமான சுயநலமும் இருக்கப்படாது. எங்க இருந்தாலும் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறதா காதல். ஒரு பொண்ணு நிஜம் அவ காதலிச்சிருந்தானா அந்த பையனுக்காக எந்த தியாகத்தையும் பண்ணுவா? தியாகமா? சரித்திரத்தை பாரு, பொண்ணுங்களுக்காக தாஜ்மஹால் கட்டினதுல இருந்து சமாதி கட்டின வரைக்கும் பசங்களோட பேர் தாண்டி இருக்கு. அவளோட காதல் எல்லாம் தெய்வீகமா இருந்தது, அதான் பண்ணிருக்கா. தெய்வீகமான காதலா? சரிமா கண்ணே, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை தெய்வீகமா காதலிக்கிறேன். காதலிக்கிறியா? காதலிக்கிறியா இல்ல? காதலிச்சே ஆகணும். உன் நிழல் உன் கூட வருமா இல்லையா? இந்த சிவா வருவா இனிமே உன் நிழலா? நான் இவன மாதிரி சாவர காதலன் இல்ல, தலைக்குள்ள இறங்கி சாவடிக்கிற காதல. இன்னும் பேசிட்டு இருக்க பாரு, நேக்கு புத்தி இல்ல. இத்தனை நாளா என் டார்ச்சர மட்டும் தானே பார்த்து நிறந்த, இனிமேல என் லவ் டார்ச்சரியும் பாப்ப. ஏய் மாலைய போடு போடு. ஏய் நண்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, போடுங்களா அச்சதைய. அண்ணி வராங்கடா. இவங்க அண்ணியா? ஏய் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காசிமேடு அண்ணாத்த ஏரியால என்ட்ரி ஆகுறாரு. ஒதுக்கு ஒதுக்கு. அண்ணா லவ் மூட்ல இருக்கும்போது பண்டிகை கொண்டாடுறத விட்டு எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லிடுறீங்க. ஏய் அங்க பாரு,